الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا. ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من كانت نيته الآخرة جمع الله له شمله وجعل في قلبه غناه وأتته الدنيا والكراغمة. ومن كانت نيته الدنيا فرق الله عليه أمره وجعل الفقر بين عينيه ولم يأته من الدنيا إلا ما كتب الله له. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வகுலம் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈதேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அண்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மனிதனுக்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான். உலகத்திலே எத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஏற்பாடுகளும் இந்த மனிதர்களுக்காக தான் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மனிதன் என்றால் இந்த மனிதன் அல்லாஹு தஆலா இந்த மனிதனை படைத்த ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கும் வரை இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான். எப்பொழுது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் கூட இல்லையோ அன்று அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமியை அடித்து நொறுக்கி துப்பு நூறாக்கி விடுவார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த விஷயங்களை தெளிவாக அல் குர்ஆனின் மூலம் அல் ஹதீஸின் மூலம் விளங்கப்படுத்திருக்கின்றான். لا تقوم الساعة حتى لا يقال في الأرض الله 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 الله. إذا وارتي سلو سلو لك ورور كود إذا ولم تلا إلا إن رال الله بين نيو يابا فرطة كوريا ورور ورور إذا ولم تلا إلا إن رال أنر الله تعالى قيامت لنالي ورواك ودوان إن دوانا مزيند قومي لبرند ودو இந்த சூரியன் அப்படியே அது துப்பு நூறாக்கப்படும். இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்து விடும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைகளை பஞ்சி பஞ்சாக அல்லாஹு தஆலா பறக்க செய்வான். இந்த கடலை நெருப்பாக ஆவியாக ஆக்கி விடுவான். அது மாத்திரமல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக பூமியை அல்லாஹு தஆலா அதிலே ஒரு ஆட்டத்தை அசைவை பூகம்பத்தை குயிக்கை அல்லாஹு தஆலா உருவாக்கி விடுவான். நில நடுக்கத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கி விடுவான். முழு உலகத்துடைய பூமியையும் அல்லாஹு தஆலா உசுப்பி அசைத்து இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய அத்தனை கட்டடங்கள் இன்று குயிக்கை முன்வைத்து பில்டிங்கள் கட்டடங்கள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் துப்புநூறாக்கிவிடும், துப்புநூறாகிவிடும். ஜப்பான் உலகத்திலே டெக்னாலஜியிலே மேலான சகோதரர்களே, நாங்கள் தான் டாப் லெவல்ல இருக்கின்றோம், நாங்கள் உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களையும் அல்லாஹு தஆலா பிச்செடுக்க வைப்பான். அல்லாஹ் மிகப்பெரியவன், சக்தி வாய்ந்தவன். அல்லாஹுடைய முற்றினவர்கள் யாரும் இந்த உலகத்திலே விஞ்சிருந்ததில்லை. இதற்கு பின்னாலே யாரெல்லாம் முட்டுவார்களோ அவர்களையும் அல்லாஹு தஆலா அழித்து ஒழித்து விடுவான். அல்லாஹு தஆலாவுடைய சக்தியை மிஞ்சி ஒரு சக்தி இந்த உலகத்திலே கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்,
அந்த கூட்டத்தாரோ கேட்டார்கள், அந்த ஆட் கூட்டத்தாரோ கேட்டார்களே, எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள்? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அப்படி கேட்டவனுடைய அட்ரஸை இல்லாமல் ஆக்கிவிட்டோம். அவர்களுடைய சரித்திரங்களை படித்து பாருங்கள். சூரத்துல் ஹக்காவிலே وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم سبع ليال وثمانية أيام حصوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خافية فهل ترى لهم من باقية. الله فرحان لك ترسل عند الكل رسيب للكل ركيب للكل பாடம் படிப்பதற்கு அல்லாஹ் தஆலா சரித்திரங்கள் சொல்லியிருக்கின்றார். முன்னோர்களில் யாரெல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்தார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினான், அவர்களை எப்படி அல்லாஹ் சங்கைப்படுத்தினான் அதையும் சொல்லியிருக்கின்றான். முன்னோர்களில் யாரெல்லாம் ரப்புக்கு மாற்றமாக வாழ்ந்தார்களோ அல்லாஹ் அவர்களை எப்படி அழித்தொழித்தான் அவருடைய சம்பவங்களை குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இந்த ஆட்கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும்பொழுது சொல்கின்றான், அவர்களை போன்று அவர்களை போன்ற சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் படைக்கப்படவில்லை. அப்படியா கொண்டவர்கள் அவர்களை அல்லாஹ் சொல்கிறார், நாம் அவர்களை அடித்தது அவர்களை அழித்தொழித்தது பெரிய வானத்தில் இருந்து பெரிய பாறாம் கல்லுகள் வந்து தலையில விழுந்து போட்டாங்க இல்ல, காற்றால் அடித்தோம், காற்றை கொண்டு அவர்களை நாங்கள் அடித்து அழித்தொழித்தோம். அல்லாஹ் அங்க போறாங்க وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية عند عاد كنت شيء تركي أنا عند كاتي كنت نعمل عليه سوء عند كاتي استنى مال عليه الكريمة عليهم سوءاً ران سخرها عليهم سبع ليال وثمانية أيام இந்த சரித்திரங்கள் இந்த உலகத்திலே எங்கேயும் பதிவாக இருக்காது, அது குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க வேற எந்த சம்பவங்கள்ல வேற எந்த அமைப்புகள்ல மார்க்கங்கள்ல பார்த்தாலும் எல்லாம் குழப்பி அடித்து இருக்குது. ஆனால் இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலா இதை செய்தாலும் அதை சொல்லி காட்டுகிறான். கயாமத்து வரைக்கும் அதை அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆனிலே ஒரு நுட்பத்தா ஒரு தத்தொண்டை கூட யாரும் தத்தையும் கூட யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த சரித்திரங்கள் சம்பவங்கள் அல்லாஹ் நடத்தியவைகள் சொல்லி காட்டுகின்றார். ஏழாம் எட்டு பகல் சபாலையால் ஐயாம் அவ்வளோ நுணுக்கமா அவ்வளோ டீட்டெயிலா அவ்வளோ தெளிவாக அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறார். நாங்கள் காற்றுடைய வேகத்தை கூட்டினோம், ஏழு இரவு எட்டு பகல் காற்றை அடிக்க வைத்தோம், அவர்கள் எப்படி அழிந்து ஒழிந்தார்கள் தெரியுமா, எப்படி அழிந்தாங்க, அண்ணாமா ஜாது நகலை காவியா ஈச்ச மரங்கள் ஈச்ச பல மரம் இருக்கிறேன் அது எப்படி பெரிய சாங்கான ரொம்ப உறுதியான மரங்கள் அடித்து கொண்டு விழுவதை போல விழுந்தார்கள். அல்ல அவங்க கேட்கிறான், அவங்களை யாராவது மீஞ்சிருக்கிறாங்களா, தருத்திரங்களை படிச்சு பாருங்க, சும்மா ஊர்ல போன வந்த பொய் சரித்திரங்களை பொய் சம்பவங்களை படித்து ஏமாந்து கொண்டிருக்கிறீங்க. நாடகம் கேட்க டைம் இருக்குது, டிராமா பார்க்க டைம் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ படிக்க நேரம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சரித்திரங்கள் சம்பவங்கள் படிப்பினைக்குரியது, பாடம் படிக்க வேண்டியது. சும்மா இந்த டிராமாக்களை பார்த்து பொய்ய அதை அலங்கரிச்சு அதை காட்டுறது அதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்குது. அதுக்கு முன்னால் எல்லாரும் கூடி இருந்து சும்மா வாப்பா புள்ள குத்தி எல்லாம் பார்க்க தயார். இந்த பொய் சம்பவங்களை படித்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம், உலகம் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சத்தியமான சம்பவங்கள் உண்மையான சரித்திரங்கள் அல்லாஹ் தஆலா சொன்னவைகள் அல்லாஹ் அதுல படித்தனைகளை வைத்திருக்கின்றான். வீடுகள்ல குர்ஆன் ஓதப்பட வேண்டும், வீடுகள்ல ஹதீஸ் வாசிக்கப்பட வேண்டும், குடும்பத்தில் தலைவர்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவனும்
சம்பாதிச்சு கொடுக்கிறவரு, அவர் தான் வீட்டுக்கு தேவையான சாமான் கட்டி வாங்கி கொடுக்கிறவரு, அவர் தான் வாங்கி கொடுக்கிறவரு, அவர் தான் எல்லாம் செய்யறவரு, அவர் தான் அதே பொறுப்பு. அதே போல ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான் மனைவி மக்களோட அவரோட வாய்ப்போட அவரோட பிள்ளைகளோட இருந்து மார்க்க விஷயங்களை பேசும், கேட்கிற பயங்களை பேசி வீடுகள்ல சொல்லணும். இப்படி சொன்னாங்க, இப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமணிகளை சொல்லணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாரு, வத்குர்னா மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்னா மின் ஆயாதில்லாஹி வல் ஹிக்மா. உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஓடி காட்டப்படக்கூடிய இந்த குர்ஆன் ஹதீஸ உங்களோட வீடுகள்ல நீங்க ஞாபகப்படுத்துங்க, அதை நீங்க எடுத்து சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாரு. எனவே ஒவ்வொரு வீட்டிலையும் மார்க்க விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள், சரித்திரங்கள், சம்பவங்கள் எடுத்து சொல்லப்படணும். அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் டைம் ஒதுக்கி உள்ளேயோட இருந்து ஒவ்வொரு உண்மை வாப்பாவும் நாங்கள் நல்ல விஷயங்களை பேசிக் கொள்வோம். எல்லாருக்கும் தேவையில் அடுத்தவர்களே, வெறும் பிள்ளைகளை பெற்று வெறும் உலக படிப்பு மாத்திரம் அல்ல, பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, அதே அதோட நல்ல ஒழுக்கத்தை மார்க்கத்தை நல்ல பண்புகளை இஸ்லாமிய அமைப்புல பிள்ளைகளை வழிநடத்துற பெரியோர் பொறுப்பு பெற்றோருடைய பொறுப்பு. பிள்ளைகளுடைய துணியாவுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. என்னோட பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல பெரிய பெரிய வீடுகளை கட்டி நிறைய காணி சொத்து சொத்துக்களை எடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் வச்சுட்டு போகணும்னு கட்டாயம் இருந்தா கொடுத்துட்டு போங்க. அல்லாஹு தஆலா தான் என்னோட மனைவி மக்களை பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர். ஏதாவது சோழர்களே, எவ்வளவோ கோடி கணக்கு பிள்ளைகளுக்கு ஓடி ஓடி சம்பாதிச்சவங்க, அவங்களுக்கு தொலை நேரம் இருக்க இல்ல, அவங்களுக்கு குரான் ஓக நேரம் இருக்க இல்ல, ஒரு பயானு கேட்க நேரம் இருக்க இல்ல, நல்ல காரியங்கள் ஈடுபட நேரம் இல்ல, எப்ப கேட்டாலும் பிஸியன்னு சொல்லி சொல்லி புள்ள குட்டிகளுக்கு சம்பாதிச்சு வெறும் சொத்து செல்வங்களை மாத்திரம் கொடுத்துட்டு போன எத்தனையோ பேர் பிள்ளைகள் இன்றைக்கு பிச்சை வாங்கி கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, நாங்க கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல இல்ல, இருந்தா கொடுங்க, இல்லாட்டி பிரச்சனை. நாங்க எங்க பிள்ளை குட்டிகளுக்கு மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சொத்து செல்வம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அறிமுகப்படுத்தி கொடுக்கிறது, அல்லாத கனெக்ஷனை அல்லாத தொடர்ப மனைவி மக்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. அல்லாத நபி அதைத்தான் செஞ்சாங்க, அதைத்தான் சொன்னாங்க. சகாபாக்களுக்கு யாரா நல்ல உடுவாக்களை கொடு, நல்ல காணிபூமிய கொடு, நல்ல சொத்து செல்வங்களை கொடு என்று கேட்டாங்க. அவங்கள கஷ்டத்துக்கு பழக்கினாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க எல்லா நிலைமையிலையும் உங்களோட கவனங்கள் அல்லாவின் பக்கம் திருப்புங்க. இரவு பகலாக மார்க்கத்துடைய அடிப்படையிலே அவங்களோட கவனங்களை திருப்பினாங்க, இஸ்லாமிய அமைப்புல வாழவே விட்டாங்க. அதுலதான் எல்லா நிலைமையிலையும் அவங்களோட கவனங்களை செலுத்தினாங்க. அல்லாஹ் தஆலா பிச்சைக்காரராக்கினான சஹாபாக்களை. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கக்கூடிய ஒரு தடவை சொன்னாங்க, மல் பக்ர அஃஷா அலைக்கும் வலக்கின் அஃஷா அன் துபுஸ்ஸத அலைக்கும் துன்யா கமா புஸ்ஸித்த அலா மன் கான கப்லகும். சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, நான் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க, நீங்க எல்லாம் பசியில பட்ட மீது இருப்பீங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு வறுமைய நான் பயப்படைய இல்லை, எளிமைய நான் பயப்படைய இல்லை. எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்குது, உங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் உலக பாக்கியங்களை அள்ளி அள்ளி தரப்போறான், உலகத்துல நல்ல வசதியை தரப்போறான், சொத்து செல்வங்கள் எல்லாம் தரப்போறான், அதைத்தான் நான் பயப்படுகிறேன். உங்களுக்கு வசதி வர ஆரம்பிச்சா, உங்களுக்கு காசு பணம் வர ஆரம்பிச்சா, நீங்க அந்த சொத்துல அந்த செல்வங்கள்ல இந்த துணியால அதுல முழுக்க கவனம் செலுத்தி அதுல முழுக்க ஈடுபட்டு தீன மறந்து தீனை விட்டுட்டு துணியாலே முழு கவனம் செலுத்தி அதிலே முழு ஈடுபாடும் நீங்க ஈடுபட்டு அல்லாஹு தஆலா அதன் மூலம் உங்களைய அழிச்சு போடுவானோ என்ற பயம்தான் எனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களோட வறுமையை பத்தி எனக்கு பயன் இல்லை, உங்களுக்கு வறுமை அல்ல வரப்போகுது, முன்னுக்கு அல்ல வசதியை தரப்போறாங்க. அப்படித்தான் செய்தான். இன்றைக்கு இன்றைக்கு அரபு நாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, முழு உலகமும் அவங்கள்ட்ட தான் பிச்சரித்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் தான் பெரிய சூப்பர் பவர் என்றாலும் பிச்சரிக்கிறது அங்கத்தான். வேற சகோதரர்களே, அல்லாஹ் அன்றைக்கு செஞ்ச தியாகம் இஸ்லாமிய அமைப்புல வாழ்ந்தாங்க, மார்க்கத்தை விட்டு கொடுக்க இல்ல, நான் எதையும் விட்டு கொடுப்பேன், மனைவியை இஸ்லாத்துக்கு தியாகம் செய்வேன்,
பிள்ளைகளை இஸ்லாத்துக்கு தியாகம் செய்வேன், இந்த சொத்து செல்வங்களை, இந்த வீடு வாசல், இந்த காணி பூமி எல்லாத்தையும் நான் விட தயார், மார்க்கத்தை விடமாட்டேன் என்று அந்த ஒரே கொள்கையில அவங்க இருந்ததுனால அவங்க செஞ்ச தியாகத்தை வைத்து இன்றைக்கு அல்லாஹ் தஆலா அந்த நாடுகளுக்கு அல்லாஹ் அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கிறார். முன்னோர்கள் செஞ்ச தியாகங்கள் அவங்க சாக்ரிஃபைஸ் அதை வச்சு அல்லாஹ் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே பெற்றோர்கள் உமா பாப்பா குடும்பத்தை மூத்தவங்க முன்னணியில் இருக்கக்கூடியவங்க அவங்க தியாகம் செய்வாங்க என்றா இஸ்லாமிய அமைப்புல அவங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாங்க என்றா அல்லாஹ் பரம்பரைக்கு சாப்பாடு கொடுப்பான், பரம்பரையை அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, வீட்டில் எங்களோட சூழல் எங்களோட என்வாயன்மெண்ட் அது நல்லதா அமையும், அது ஆக்கிற பொறுப்பும் உம்மா வாப்பாட பெற்றோருடைய பெரிய பொறுப்பு. கேட்கிறது எல்லாம் கொண்டு கொடுக்க இயலாது. நான் சொல்ல வந்த விஷயம், வீட்டில் மனைவி மக்களோடு இருந்து இந்த சம்பவங்கள், இந்த கருத்திரங்கள், இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசப்படும், கேட்கிற பயான்கள் எடுத்து சொல்லப்படணும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் டைம் ஒதுக்கணும். இது வெள்ளையோட போறது, நாளைக்கு தூங்கத்தான் வீட்டுக்கு வாரது. சில சகோதரர்களுடைய நிலைமை கவலையான நிலைமை. அவருக்கு மனைவி மக்கள் புள்ள குட்டிகளுக்கு டைம் கொடுக்க டைம் இல்லை. நல்ல விஷயங்கள் ஒரு ஹயாத்து மவுத்துல ஈடுபடவும் நேரம் இல்லை. கேட்டா சுகர் தள்ளி சம்பாதிக்கிறாரா? இப்படி ஒரு தள்ளி தேவையா? இப்படி ஒரு சம்பாதிப்பு தேவையா? மேலான சகோதரர்களே, தீனை மண்ணாக்கி கொண்டு, ஆசனத்தை மண்ணாக்கி கொண்டு, அல்லாஹ்வின் வெறுப்ப கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாதிப்பு தேவையா? வாழ்க்கையுடைய லட்சியம், வாழ்க்கையுடைய குறிக்கோள் வெறும் தள்ளித்தானா, வெறும் பணம் தானா? இல்ல மேலான சகோதரர்களே, அது அல்லாவுக்காக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். எங்களோட ரிஸ்குடைய பொறுப்பு அல்ல எதிர்த்திருக்கிறார். அதனால நாங்க சொல்ல இல்ல, வீட்டுல இருந்து கொண்டிருந்தீங்க அல்லாஹ் தருவான் என்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொல்ல இல்ல, முயற்சி செய்யுங்க, தொழில் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, ஒரு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழிய வழியில முயற்சி செய்யுங்க. ஹலாலான முறையில தீனுக்கு தடை இல்லாம, இஸ்லாத்துக்கு தடை இல்லாம, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத முறையில நல்லா சம்பாதிங்க. தீனுக்கு துனியாவை காரணம் காட்டாதீங்க. இதத்தான் அல்லாஹ்வுக்கும் குர்ஆன்ல சொல்றாங்க. உங்களோட தீனுக்கு, தீனுடைய அடிப்படையில இஸ்லாமிய அமைப்புல வாழ்றதுக்கு உங்களோட கடைய, உங்களோட அபீஸ, உங்களோட வியாபாரத்தை, உங்களோட வைஃப அல்லது உங்களோட பிள்ளைகள காரணம் காட்டவாங்க. அதோட செய்யுங்க. பிள்ளைகளோட, தொழிலோட, வியாபாரத்தோட, உங்களோட பிசினஸோட, உங்களோட சக்தியோட எல்லாத்தோடையும் உங்களோட மார்க்கத்துல நீங்க விட்டு கொடுக்கிறாங்க. சக்தியில தொழுவத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. கல்விவாசல் கிட்ட உங்களோட அபீஸ்ல தொழுவத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. பஸ் மாறும் தொழுவது இல்லை, அவருக்கு வேலை செய்யறவங்களுக்கு சொல்ல டைம் கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ வாலிபர்கள் எங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, ஹசரத் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க வேலை செய்யறோம், எங்களோட பாஸ் அவர் எங்களோட முதலாளி அவர் எங்களுக்கு சொல்ல டைம் தாரா இல்லை, எங்களுக்கு ஒரு நல்ல வேலையில ஈடுபட டைம் தாரா இல்லை. எவ்வளவு பெரிய நஷ்டம். அப்படி எல்லாம் சம்பாதிக்க என்ன மேலான சகோதரர்களே, அது நிலைச்சு நிற்குமா? தீனுக்கு மாத்திரமா சம்பாதிச்ச பணம் நிலைச்சு நிற்காது. இது உறுதியாக நான் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் சொல்ற கருத்துக்கள். அல்லாத பொருத்தத்தோட, அல்லாத சந்தோஷத்தோட, அல்லாத உதவியோட சம்பாதிக்கக்கூடிய பணம் சொத்து செல்வங்கள் கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ் அதுல பரக்க செய்வான், அதை பல மடங்காக்குவான், அல்லாத பாதுகாப்பு தருவான், அல்ல அதை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல முழு ஏற்பாடுகளையும் இந்த மனிதனுக்காக தான் செஞ்சிருக்கிறான். மனிதனை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கும் வரைக்கும் இந்த வானம், இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த கடல், இந்த மரமட்டைகள் எல்லாம் ஒத்துழைக்கும், இவருக்கு உதவியா இருக்கும். என்றைக்கு அல்லாஹ்க்கு மாற்றமாக வாழக்கூடியவங்க உலகத்தை அதிகரிச்சிடுவாங்களோ, இதெல்லாம் எங்களுக்கு எகெயின்ஸ்டாக, எங்களுக்கு எதிராக நிற்க ஆரம்பிக்கும். எந்த காற்று இல்லாட்டி வாழ இயலாதோ அதே காற்றால் அழிவு உண்டாக்குவார். எந்த தண்ணி இல்லாம வாழ இயலாதோ அதே தண்ணியால் அழிவு உண்டாக்குவார். எந்த கடலால நாங்கள் நிறைய பிரயோஜனம் எடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அதே கடலை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தண்டனையாக அமைப்பார். அல்லாஹ் செஞ்சான், செஞ்சு கொண்டிருக்கிறான், இதுக்கு பின்னாலே செய்வான். அவனை எவனும் தடுக்கவோ நிறுத்தவோ ஒன்றுமே இல்லை. சேர்த்து கொண்டிருக்க வேண்டியதான்
அதிகமான சகோதரர்கள் அவங்கள பாட்டுல என்ன பயணம் பண்ணினாலும் நீங்க கரைக்கு எங்கட காதல ஊத்தினாலும் நாங்க எங்கட போக்க மாத்திக்கொள்ள மாட்டோம் என்ற யோசனையில சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் பனிஷ்மெண்ட் சுட சுட கிடைக்கவில்லை, அதனால தண்டனை உடனே கிடைக்கவில்லை. உடனே கொடனை கிடைச்சா பயானே தேவையில்லை, ஜும்மாக்களே தேவையில்லை, விளங்கப்படுத்தலே தேவையில்லை. இல்ல உடனே கிடைக்குது, அல்லாட சிஸ்டத்துல இல்ல, உடனே உடனே கொடுக்கிறது. தொடர்பு வெற்றிக்கூடியவர்களுக்கு உடனே தண்டனையை அல்லாஹ் கொடுத்தால் எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வட்டியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. கணக்கெடுத்து முடிக்கலாம். பெரியவங்க பெரிய லெவல்ல வட்டியில ஈடுபடுறாங்க, சின்னவங்க சின்ன லெவல்ல வட்டியில ஈடுபடுறாங்க. ஹஜ்ஜையும் செஞ்சு கொள்றோம், உம்ராக்களை நிலையில அடித்துக் கொள்றோம், மாஷா அல்லாஹ் நல்ல காரியங்களில் ஈடுபடுறோம், பள்ளிவாசலுக்கும் கொடுக்கிறோம், மதரசாக்களுக்கும் செலவழிக்கிறோம். பெரிய அளவுல உள்ளவங்க பெரிய அளவுல வட்டியில ஈடுபடுறாங்க. அதெல்லாம் வருவது இல்லை, வெளிய மறைமுகமாக அடிமட்டத்தில் அந்தரங்கமாக வேலை விஷயம் நடந்து கொண்டு, ஏனென்றால் தண்டனை உடனே இல்லை, பனிஷ்மெண்ட் உடனே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வை பயப்படுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, நாங்க பனிஷ்மெண்ட் தண்டனை உடனடியா கொடுக்க வேண்டாம், இந்த மண்ணுக்கு மேல ஒருவரும் இருக்க மாட்டாங்க. மக்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனைய உடனே உடனே கொடுத்தா, அது எங்களை பாசையில சொல்றா சுட சுட கொடுத்தா உடனே ஃபைன் கொடுக்கறாங்களே. இப்ப நாங்க வாகனம் ஓடிடுவோம், அந்த தவறு செஞ்சா கட் ஃபைன் தாரா. அதே போல அல்லாஹ் கட் ஃபைன் தந்தானே உடனே, அல்லாஹ் சொல்றான் யாரும் இருக்க மாட்டான், எல்லாம் அழிஞ்சு ஒழிஞ்சு போயிடுவான். இவருக்கு கொடுக்கிற ஃபைன், இவருக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்டால இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகங்கள் காட்டில் இருக்கிற சிங்கம் புலி எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒரு மிருகமும் இருக்கார். அதனால எங்களோட சிஸ்டம் என்ன, மவுத்து வரைக்கும் டைம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். உங்களோட பாட்டுல போங்க, கையுட்டு போங்க, உங்களோட டைம் வந்த உடனே விடுப்போம். ஒரு காலம் எங்களுக்கு பயம் தெரியும், செய்ய யாரும் பெருசா இருக்க இல்லை. இப்படி எல்லாம் ரேடியோல பயம் மாஷா அல்லாஹ் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு கருத்து. அதுக்குள்ள முயற்சிகள் ஈடுபடக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மை கொடுக்கணும். இந்த ஜும்மாக்கள் நேரடியாக கேட்கிற ஏற்பாடுகள், எவ்வளவு மக்கள் திருந்துறாங்க, திருந்துற கவலை உள்ளவங்களுக்கு எல்லாம் திருத்தத்தை உண்டாக்குறாங்க. திருந்துற கவலை இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய, திருந்துற யோசனை இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும், கேட்கிற எனக்கும் தான் கேட்கிறவங்களுக்கு தான் திருந்துற யோசனையே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வந்து பயான் பண்ணினாலும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கு திருந்துற யோசனை இருக்கிறதோ அவங்களுக்கு தினோரு சந்தர்ப்பம் போலும், அது அவங்களோட வாழ்க்கையில பெரிய சேஞ்சத்தை பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. எனவே இந்த ரேடியோக்களை கேட்டு, இப்படி பல அமைப்புகள்ல நல்ல புத்திமதிகளை கேட்டு கேட்கறதுக்குள்ள சந்தர்ப்ப சூழல் இருக்குது. இந்த நாட்டில இந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு மார்க்கத்தை பின்பற்ற போலாம் கவலைக்குரிய விஷயம். எங்களுக்கு எங்களோட ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு ஸ்டாக் எடுத்து நடக்கலாம், அதனால நாங்க அந்த நாட்டுக்கு போறோம். அது போய் வேளாண் கண்ணியமான தோழி மாஷா அல்லாஹ், அந்நிய நாடா இருந்தாலும் அல்லாஹ் தாலா இந்த நாட்டை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இதாயத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நேர்வழி அல்லாஹ் காட்டணும், எல்லா மக்களுக்கும் இதயத்தை அல்லாஹ் நடத்தி பார்க்கணும். வேளாண் தோழர்களே, நல்ல வசதி செஞ்சு தந்திருக்கிறார். இஸ்லாமிய அமைப்புல வாழ்றதுக்கு நல்ல சந்தர்ப்ப சூழல் அமைச்சு தந்திரு. ஆரம்ப காலங்களே ஏதாவது தந்து கொண்டிருக்கிறது பறிக்கப்படுவதுன்னா அது எங்கட தவறால கிடைச்சு கொண்டிருக்கிற எத்தனையோ பாக்கியம் இப்ப இப்ப கிட்ட காலங்கள்ல அதை புடுங்குறாங்க, எங்களோட மார்க்க விஷயத்துல கையடிக்க வாழாங்க, எங்களோட ஹியூமன் ரைட்ஸ்ல கையடிக்க வாழாங்கன்னா, மேலான சவால்களே எங்களோட மார்க்கத்துல கையடிக்க வாழாங்கன்னா, அதுக்கு காரணம் நாங்களே தான், வேற யாரையும் சொல்லல.
நாங்க இந்த நல்ல மக்களோட விசேஷமா எங்கட நாட்டுல வாழக்கூடிய இந்த சகோதரர்கள் கலிமா இல்லாத சகோதரர்களா இருந்தாலும் நல்லவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள், நன்றி உள்ளவர்கள். அதை நாங்க நீங்க எங்க அனுபவத்துல பாக்குறோம். நாங்க நீங்க சொல்லிக் கொள்றோமா இல்லையா? இன்னைக்கு எங்கட உங்களோட யாவரும் செய்ய கஷ்டம். எத்தனையோ பேர் சொல்றத நான் இந்த காலால கேட்டிருக்கிறேன். எங்கட பிசினஸ் எல்லாம் மற்றவர்களோட தான், எங்கட உங்களோட செய்யலாம். நேரடியா எங்களுக்குள்ள பேசிக்கொள்வோம், வெக்கம் இல்லாம பேசுறோம். என்ன பேச வேண்டிய நிலைமையும் அப்படித்தான், உண்மையும் அதுதான். அல்ல எங்களை மன்னிக்கும். ஏன்னா எல்லாத்திலையும் முன்னணியில் இருக்கிற எங்கட சீரேயர்கள், கலிமா சொன்ன சீரேயர்கள், ஏமாற்றத்துல மோசடியில பொய்யில களவுல தில்லு முள்ளு செய்யத்துல நாட்டுக்கோ அல்லது தனிப்பட்ட மக்களுக்கோ அல்லாத பயம் அச்சம் இல்லாம எல்லா ஜாதி வேலையும் செஞ்சு கொண்டு அதே சம்பாதிச்சுதான் புள்ள குட்டியில கொண்டு சின்ன கொடுக்கிறார். அதை விட நல்ல மண்ணை கொடுக்கிற ஹதீஸ்ல வந்திருக்குது. ஹராத்த சாப்பிடறதை விட மண்ணை சாப்பிடுறது நல்ல விதத்தை சொல்லுவாங்க. உண்மை வந்துட்டான். மண்ண தின்னா என்ன நடக்கும்? கூடினா மவுத்தா போவார். அதுதான் நடக்க போகுது. கூட்டி கழிச்சி வார்த்தா கடைசியை மவுத்து வரும். ஒருத்தன் சாப்பிட கொடுத்து அவனும் சாப்பிட்டு மவுத்தானா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் உடல் நரகத்துக்கு தான் போவோம். அந்த உடல் நரகத்துக்கு தான் வலிபாய் தள்ளி பொருத்தம் அடுத்த. சில வாப்பமாருக்கு அதை பத்தி யோசனையே இல்லை, ஒன்றுமே தெரியாத போல அவங்கள பாட்டுல சம்பாதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. சிலவங்க பயம் கேட்கவும் தயார் இல்லை, நல்லதை விளங்கி கொள்ளவும் தயார் இல்லை. கேட்டா அந்த தவறுகளை உடனே, அதனால நல்லவங்களோட பழக தயாரும் இல்லை, நல்ல பயங்களை கேட்கறதுக்கு தயாரும் இல்லை. விளங்கித்தான் செய்யணும். அதனால விளங்காமலே எங்களாலும் பாவத்தில் ஈடுபடுவோம், விளங்காமலே எங்களாலும் தவறுல ஹராத்தில் ஈடுபடுவோம் என்ற யோசனையோட சில சகோதரர்கள் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த ஹராமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சம்பாதிச்சு அதுல இருந்து ஹலாலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஏமாந்து கொண்டிருக்கிற ஒரு குற்றமும் இருக்கு. எந்த ஹராம் கவர்ச்சியான பாத்தில் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், பாவம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதனாலதான் இந்த டைட் கிளப்புக்கு போங்க, கசினோவுக்கு போங்க, பயம் பண்ணி பண்ணியா போறாங்க. பயம் கேட்டா எல்லாரும் அங்க போறாங்க. ஒரு பயமும் இல்லை, யாரையும் அதுக்கு போங்க வாங்கன்னு யாரும் போகவே இல்லை. ஆனா இழுப்பட்டு கொண்டு பெரிய ஒரு கூட்டம் போகுது. இங்கே ஜும்மாலையும் இருக்கிறார், அங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்தா அங்கேயும் இருக்கிறார். ஜும்மாலையும் காண்றார், அங்கேயும் காண்றார். ரெண்டு பேரும் அங்க, ரெண்டு பேரும் இங்கே இருந்தவங்க. எங்கட ஹாலா இந்த விஷயத்துல நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், எங்கட மூத்தவங்க பெற்றோர்கள் சரியான பொதுப்போக்கா இருக்கிறார். பிள்ளையெல்லாம் நல்லெண்ணம் வச்சு அவங்களோட பாட்டுல பிள்ளையில விட்டுட்டு இருக்கிற வாப்பமா உண்மமா எத்தனையோ பேர் பிள்ளைகளுக்கு வயசு வந்து அவனுக்கு 24, 23, 25 வயசு ஆகிட்டு இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க கேட்டா சொல்றான், எங்கட மவன் இன்னும் சின்ன பிள்ளை, அவரு போடுற திறலி, அவரு பண்ற கூத்து உமா அப்பது தெரியாது. மறைமுகமாக மகன் பூந்து விளையாட்டார், எல்லா ஜாதியையும் செய்கிறார். ஆனா வாப்பாட பார்வையில சீரேலியா இருக்கிறார், உம்மாட பார்வையில நல்ல பிள்ளையா இருக்கிறார். உமா வாப்பமாறு பூச்சி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 30-40 வருஷம் வரைக்கும் இருக்கிற காலம் அல்ல. எவ்வளவு எங்களுக்கு மகனுக்கு தகுதி இருக்கு, விளப்பம் இருக்கு என்று விளங்கிட்டா மகனுக்கோ மகளுக்கோ அவசரமா திருமணங்களுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கும். அதை பெருசா ஆடம்பரமாக பெரிய அளவுல செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. கல்யாணங்கள் சிம்பிளா செஞ்சு முடிக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு தலையில போட்டுக்கொண்டோம், வாரி போட்டுக்கொண்டோம். நான் மரவை 40 மரவை 30 மரவை எங்கிருந்து வந்ததோ தெரியா, ஹதியா குடுங்க, சஹாது சஹாபு ஹதியாக்கள் குடுங்க, மஹப்பத் உருவாகும். பெருமைக்கு ஹதியா கொடுத்தா அது அது மண்ணா போய் அதுல நன்மை கிடைக்காது. மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒரு ஹதியா அனுப்புறது தடை இல்லை, நல்ல விஷயம். பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு மாப்பிள்ள வீட்டுக்கு ஒரு ஹதியா அவங்களோட தகுதி கேட்ட மாதிரி அவங்க 15 மரம் கொண்டாந்தாங்க, நான் 25 கொண்டு போகணும். அந்த மரவையோட சேர்த்து ஒரு ஹேண்ட் போனையும் நல்ல நல்ல தொண்டையை அனுப்பி வைக்கிறாங்க. இல்ல நிக்கா நடக்கவும் இல்ல, இப்பதான் என்னமோ ஓடி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேச்சு கொண்டிருக்கிறாங்க, கல்யாணத்தை வச்சுக்கிறாங்க. வார வருஷம் கல்யாணம்,
கணவன் மனைவி பேசிக் கொள்வதற்காக போன் அனுப்பி வைத்திருக்கிறார். ஏதேனும் முசீபத்தாவில் யாராவது ஒருத்தர் சொல்லிடுறாங்க, இந்த பொம்பளை புள்ள இப்படி இப்படி எல்லாம் தொடர்பு, இந்த மாப்பிள்ள இப்படி இப்படி எல்லாம் என்று கேள்விப்பட்ட உடனே நிக்கா நடத்த முடிய எல்லாம் நடந்தது. இதுல விளப்பம் இல்லாம எத்தனை வாப்பமா உம்மமா இருக்கிறாங்க சுபகான். அது இந்த ஜமான்ல கவலைக்குரிய விஷயம், இந்த காலத்துல விளப்பம் இல்லாம இருக்கிறாங்க. அவளுக்கு என்ன சொல்றது வேளாண் சோழர்கள், கல்யாணத்துக்கு முந்தையே கணவன் மனைவியை சேர்த்து விட்டுறாங்க. இப்ப லேட்டஸ்ட் என்ன, கொழும்புல மத்திய இடங்களை விடுவோம், இப்படித்தான் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகி அப்படியே பரவி கொண்டு போறது நாட்டுக்கு. நல்லதும் போகுது கெட்டதும் போகுது, நல்லது போனா சந்தோஷம். கணவன் மனைவிய கல்யாண அதாவது கடம் ஹோலருக்கு அழைச்சு கொண்டு போறாங்க. அந்த குழந்தைக்கு முதலாவது அங்கத்தால் சந்திக்கிறாங்க. கணவன் குடும்பத்தார்கள், பெண்ணுடைய குடும்பத்தார்கள், வேளாண் சோழர்களே நீங்க யோசிக்கவான என்ன ஒவ்வொன்றையும் மூல முடுக்கல இருக்குதெல்லாம் தெரிஞ்சு இல்ல, புதிய புதிய பாவங்கள் இறக்குமதி செய்யப்படும். வேளாண் கண்ணியமான சோழர்களே, யாரையும் நோவிக்கிறது எங்களோட நோக்கமே இல்ல, யாரையும் குத்தி காட்டுறது எங்களோட நோக்கத்திலே இல்ல. ஆனால் தவறுகள் கண்டா அதை எடுத்து சொல்லப்படணும், அன்பாக இரக்கமாக மிக பணிவாகத்தான் சொல்லணும். இப்படியா கொண்ட அல்லாத நபி எங்களுடைய குறையான ஒரு அறக்குறை மார்க்கத்தை தந்துட்டு போக இல்லையே, பரிபூர்ணமான ஒரு இஸ்லாத்த மார்க்கத்தை தானே தந்தாங்க. எனவே அந்த அடிப்படையில எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது தானே. அவ்வளவு இருந்து ஆசல் வரைக்கும் ஆரம்பத்தில் கல்யாணம் பேச போறீங்க, ஒரு மாப்பிள்ள பார்க்க போறீங்க, ஒரு பொன் பார்க்க போறீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அழகப்படுத்தினாங்க, வரைக்கும் விளக்கப்படுத்திருக்கிறார். அப்ப இவ்வளவு நல்ல டீட்டெயிலா ரொம்ப தெளிவாக விளக்கமாக ஒவ்வொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்க போல, ஏன் நாங்க மக்கியவங்கள மார்க்கங்களை ஃபாலோ பண்ணோம், எங்களையத்தானே உலகத்தைக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். எங்களுக்கு தந்த இந்த இஸ்லாம் ஈமான் இந்த குர்ஆன் இது முழு உலகத்துக்கும் உள்ளதே, நாங்க மக்கியவங்கள்ட்ட பிச்சை எடுக்க தேவையில்லையே, எங்களையத்தானே அவங்க எல்லாம் விளங்கணும். அதே கிளாஸ்ல எவ்வளவு அழகான கல்யாணம், இஸ்லாம் சரி அதுதானே சரி, நாங்களும் அப்படி கல்யாணம் செய்யணும். மௌத்துடைய விஷயத்துல மௌத்தாவினுடனே அடக்கிறோம், அதையும் வெற்றிக்கொள்ள வெற்றிக்கொள்வோம், அதையும் மையத்தொகை நாளைக்கு வைக்கணும் என்றால் அதையும் செய்வோம். நாங்க அதுல ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி கொண்டு செய்வோம், ஏதோ அது வெற்றி ஏதா அது மையத்துல இந்த வீக்கங்களுக்கு ஆரம்பிக்கும், அதனால அவசர அவசரமா அடக்கிறோம், இல்லைன்னா அதையும் செய்வோம். அப்ப அந்நிய சகோதரர்களுக்கு அது நல்லதா படும், அதே நல்ல ஒரு விஷயம். இதே போல எங்களோட எல்லாமே நல்லது தான், எங்களோட எல்லாமே பொருத்தமானது தான், முழு உலக மக்களுக்கும் தேவையானது தான். இந்த இந்த அமைப்பு இந்த இஸ்லாமிய அமைப்பு தான் முழு மனித சமுதாயமும் நிம்மதியா வாழ்றதுக்குள்ள முறை. இதை நாங்க எடுத்து நடக்கவும் இல்லை, இந்த அந்நிய சகோதரர்களுக்கு அதை எங்களோட செயலால விளங்கப்படுத்தவும் இல்லை. எங்களை பேச விட முன்னோரும் எங்களோட செயல், எங்களோட நல்ல குணங்கள். எங்களோட கடைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்தா அவங்க தொடர்ச்சியா விருப்பத்தோட வரணும், ஹாஜியாத கடையில நல்ல சாமான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட வந்து அந்த டூப்ளிகேட் சாமணம் நம்பர் 2 சாமணம் ஒரிஜினல் அமைப்புல அது மாற்றமான சாமணமா இருந்தா வாங்கி கொண்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு போட்டு பாவிக்கக்கூடிய நேரத்துல அங்க அங்கிருந்து துவா வெளியாகுமா பத்துவா வெளியாகும். இவங்க நல்லவங்க, இவங்க உண்மையானவங்க, இவங்க ஏமாற்றாதவங்க, இவங்க நம்பிக்கைக்குரியவங்க. எந்த நோக்கத்தோட தான் எங்களோட கடைகளுக்கு வராங்க, எங்களையோட தொடர்பு வைக்கிறாங்க. சிலவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க, எங்களோட வீட்டை விற்கிறேன்னா ஒரு முஸ்லீமுக்கு தான் விற்பேன், எங்களோட வீட்டை கூலி கொடுக்கிறேன்னா ஒரு முஸ்லீமுக்கு தான் கொடுப்பேன், பகிரங்கமா சொல்றாங்க. அப்ப யாராவது கொஞ்சம் அவங்களோட நல்லா நடந்திருப்பாங்க, அந்த ஒரு முஸ்லீமை வச்சு அவங்க சொல்றாங்க. ஆனா வாரவர் எப்படியோ தெரியாது, எல்லாரையும் அவரை பற்றி பார்க்கிறாங்க. இப்படி நல்ல நம்பிக்கையோட நல்லெண்ணத்தோட எல்லாரையும் பார்த்து நாட்டமா நடந்தா எவ்வளவு எவ்வளவு கவலையான விஷயம், எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். அது இஸ்லாத்தின் மீது ஒரு நல்லெண்ணம் வந்து கொண்டு இருந்துச்சு, ரெண்டு பேர் நல்லா நடந்தாங்க, மூணாவது நாள் நாட்டமா நடந்தா வெறுப்பு வந்தது, அவங்க இஸ்லாத்துக்கு தடையாக நாங்க அமைஞ்சிருவோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட அஹ்லாக் எங்களோட நல்ல குணங்கள் எங்களோட நல்ல பண்புகள் தான் இந்த மக்களுடைய நிஜாயத்து காரணமாக. அதுலதான் நானும் நீங்களும் கூடுதலான கவனம் செலுத்தணும். யாராவது குடும்பத்துக்கு ஒரு களிமா ஒரு வேற ஒரு அமைப்புல இருந்த ஒரு களிமா சொல்லாத ஒரு அமைப்புல இருந்த ஒரு சகோதரியோ சகோதரரோ கல்யாணம் முடிச்சு வந்துட்டாங்க, அவங்கள சேர்த்துக்கொள்ள தயாரில்லை, குடும்பத்தை இருக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கி தள்ளுறாங்க. என்ன நடக்கும் மேலான தோழர்களே,
ஏற்கனவே அந்த பொம்பளை பிள்ளைக்கு சொல்றாங்க, நாங்க சொன்னோம் தானே இப்படியா கொண்ட ஆட்களை முடிச்சா உனக்கு இப்படி நடக்கும் தானே, நாங்க உனக்கு சொன்னோம் தானே, நீ எங்களை கேட்க கேட்கலே பட்டு மாய் என்று விட்டுறாங்க. எவ்வளவு பெரிய இஸ்லாத்துக்கு கேவலம். என்னோட அற்ப இன்பத்தை பூர்த்தி செய்வதற்காக யாரோடையாவது பழகி அவங்களோட விஷயங்களை முடிச்சுட்டு சில அவங்க பிள்ளைகளை கையில கொடுத்துட்டு அவங்க பாட்டுல அவங்களுக்கு இல்லாம போறாங்க. இது இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய பெரிய அநியாயம். இந்த நாட்டில முஸ்லீம்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு தடை அளிக்கக்கூடிய செயல்கள். எனவே குறிப்பா நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்டில நாம நீங்களும் மௌத்தா வாழ்ந்துட்டு மௌத்தா போல இல்ல, எங்களோட புள்ளே புள்ளே இந்த புள்ளே எங்களோட பரம்பரை இந்த நாட்டில நிம்மதியா வாழணும் இல்ல, இப்ப இருக்கிற ஹயாத்தோடு இருக்கிற நானும் நீங்களும் இதுல கவனம் செலுத்தணும். இந்த அந்நிய சகோதரர்கள் நல்லவர்கள், அவங்களோட உள்ளத்துல நல்லெண்ணம் வரக்கூடிய முறையில எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்களோட பழக்க வழக்கங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். நல்ல பழகணும். எங்களை கல்யாண காட்சிகளை இந்த அந்நிய சகோதரர்களை அழைக்கும் அழைச்சி கெட்டதை காட்டக்கூடாது. அவங்களுக்கு போத்தலை வச்சு கொடுக்கல இல்ல, அவங்களுக்கு எங்களை நல்ல அமைப்பை காட்டும். அவங்க எங்களோட கல்யாணங்களுக்கு வந்து சுபகா நல்லா அவங்க சொல்லணும், இதுதானே கல்யாணம், இப்படித்தானே கல்யாணம் செய்யணும். உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணம் வரும், முஸ்லீம்களை மீது இஸ்லாத்து மீது நல்ல எண்ணம் வரும். எங்களோட சாப்பாடுகளுக்கு அவங்களை அழைக்கணும், அழைக்க ஏறலாம். அல்லாத நபி எங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன கருத்து சாப்பாடு கொடுங்க, நாங்க கொடுக்கிற எல்லாம் எங்களுக்கும் இல்ல, நாங்க சேர்ந்து சேர்ந்து கூடி கூடி நல்லா மூச்சது கேளாத அளவுக்கு சாப்பிடுறோம். நாங்க ஒரு அளவு சாப்பிட்டு மேலதிகமாக மற்றவர்களை அழைத்து சாப்பாடுகள் கொடுத்தா நல்ல நபர். ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது ஒரு பெருநாள முன் வச்சாவது ஒரு சாப்பாடு வந்த ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பள்ளி வாசல்ல பொறுப்பா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் ரோட்ல இருக்கிறவங்க பொறுப்பா இருக்கிறவங்க சேர்ந்து நாங்க எங்களோட ஏரியால இருக்கிற நான் முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுடைய நல்லவர்கள், அவங்களுக்கு நாங்க ஒரு சாப்பாடு ஒரு விருந்து அவங்களோட நல்ல பழகினா அல்லா நீ காத்து கொடுப்பான்னு நாங்க வாயால் அல்ல விளம்பப்படுத்தோம் எங்களை செய்யலாம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில எங்களோட கல்யாண காட்சிகள் எங்களோட குடும்ப வாழ்க்கை எங்களோட பொறுப்புகள் இதெல்லாம் சரியான முறையில நிறைவேற்றப்படும் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருப்பான். இல்ல என்றா மாற்றமா நடக்க ஆரம்பிப்போம் என்றா அல்லாஹ் நியமத்துகளை பரிசெலுத்திடுவான். கடைசியாக நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட பரம்பரை கஷ்டப்பட வேண்டிய வரும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த பொறுமையான கால நேரங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்காகத்தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறான். எனவே இந்த வாழ்க்கையை இந்த இஸ்லாமிய அமைப்புல வாழ்ந்து மரணிக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சியோம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த குற்ற குறைகளை மன்னித்து அருள்வாயாக. இதற்கு பின்னாலேயாவது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள தோல்வி செய்வாயாக. எங்களோட உள்ளங்களை சீராக்குவாயாக, உள்ளங்களை வெளிச்சமாக்கி தந்தருள்வாயாக. நீ விரும்பக்கூடிய நல்ல மக்கள் எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களை கஷ்டங்களை நீக்கி வையா அல்லாஹ், எங்களோட கவலைகளை நீக்கி எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பானாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில்.